आई देन दिस दृक् दृश्य नान ब्रह्मम अवडीन उनर्ंदाल इदम एन्न इदमुम ब्रह्मन दा ब्रह्म स्क्रीन ले सिनेमा मादरी इदेल्लाम तेरियल इल्ले पल विषयंगल तेरियदे अविद्या कल्पितम எனக்கு தெரியாத அஜ்ஞான தசையில இது ஆணு இது பொண்ணு நல்லவன் கெட்டவன் என்னென்னலாமோ சூப்பர் இம்போஸ் பண்ணி கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்போ நான் பார்க்கறேன் எந்த பூர்ண வஸ்து எனக்குள்ள இருக்கோ அந்த பூர்ண பொருள் தான் எல்லா வேஷத்திலையும் இருக்கு. என்ன ஒரு ஆனந்த நிலை. கண்ணை திறந்துண்டு சமாதி நிலை தான். கண்ணை திறந்துண்டு இவ அவன் பார்க்கறத மனசுல சாந்தியே இல்லை. தியானம் பண்றது சுகமா இருக்கு. கண்ணை திறந்த சில பேருக்கு தியானம் பண்ணிகிட்டே இருக்கா, அவ ஆத்துல கிச்சன்ல ஒரு பாத்திரம் கீழே விழுந்தா போறும் தியானம் போய் குருக்ஷேத்திரம் ஆயிடும். நான் மெடிடேஷன் பண்றேன். சர்வம் சின்மாத்திர விஸ்தாரித்தம் எங்க பார்த்தாலும் சைத்தன்யம் விஸ்தரிச்சு விஸ்தாரித்தம்னா எக்ஸ்பான்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். அப்படி இல்லாம தெரியறதே அவித்யா திரிகுணையா எல்லாம் போட்டு ஊற போடணும். உள்ள மனசுல போட்டு ஊறி 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 மனநம் பண்ணி மனநம் பண்ணி நிதித்யா இங்கேயும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கண்ணை திறந்து தெரிஞ்சுக்கிறது ஹையர் ஸ்டேட்ல. முதல்ல இங்கதான் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நமக்கு ஒரு தீட்சை என்னன்னா அந்த உள்ள ஒரு பீஜம் இருக்கேன்னு அப்படிங்கறத கவனிச்சுக்கிறதுக்கு கத்துக்கணும். அதனால ரமண பகவான் வந்து அங்கேயே நிறுத்தி நிறுத்து அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணின்றது. யாராவது கேள்வி கேட்டா கூட இந்த கேள்வி கேட்கறவன் யாருன்னு பாரு அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. டவுட் த டவுட்டர் சந்தேகப்படுறவனை சந்தேகப்படு. யாருக்கு சந்தேகம்? எனக்கு. நான் யாரு? நான்கிறது என்ன? கருணையினால சில பேர் வந்து அவர் என்ன நான் யார் நான் யார் அப்படி கேட்டா வந்துடுமா அப்படின்னு எல்லாம் ரொம்ப கேஷுவலா கேட்க. மகாபுருஷர்கள் ஏதாவது சொன்னா நமக்கு புரியலைன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இல்லாட்டா புரியவே இல்லைன்னா அதை பத்தி பேசப்படாது. இல்லையா? புரியவே இல்லைன்னா அதை பத்தி வாய திறக்கப்படாது. ஏன்னா அவ இருக்கிற நிலைய பார்த்துட்டு வேணும் அதை பத்தி கமெண்ட் பண்றது. அவ பிரம்மனிஷ்டர்கள் ஞானிகள் நாம ஒத்துண்டோம். ஆனால் அப்புறம் ஹூ ஆர் யூ டு கமெண்ட் ஆன் தட்? நாம நம்ம இருக்கிற யோகியதை என்ன இருக்கு? ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல டீச்சிங் வேதாந்தா. அங்க வந்து நமக்கு வந்து தியாகம் இல்லை, வைராக்கியம் இல்லை, ஞான நிஷ்டை இல்லை. அந்த பூர்ண நிலையில இருந்து கருணையினால சென்டரை திருப்பி விட்டுட்டே இருக்கும். The moment you recognize the simple truth, everything becomes simple. அந்த இக்னரன்ஸ் கட்டி போட்டிருக்கிற கோட்டை அப்படியே கம்புடும். கோட்டை பூரா எதுல நிக்கிறதுனா இந்த அபிமானத்துல தான், அகம் விருத்தியில தான். பிரைமல் இக்னரன்ஸ். இதுலதான் அந்த பெரிய கோட்டை நிற்கிறது. சம்சாரம்ங்கிற கோட்டைக்கு பூராவும் ஒரே ஒரு ஆணிக்கல்லு இந்த அகங்காரம். அந்த கல்லை ஆட்டினா சம்சாரமே ஆடிவிடும். அதை காட்டி கொடுக்கறது இந்த அகம். யாரு உனக்கு ஒன்னு தெரியுமா? நீ என்னெல்லாமோ தெரிஞ்சுக்கும். பால் பிரிண்டன் வந்து மகர்ஷி கிட்ட என்னெல்லாமோ கேள்வி கேட்கிறான். இந்த கேள்வியை பூரா பிரஷ் அசைடு பண்ணி இந்த கேள்வி கேட்கிறவன் யாரு அப்படின்னு கேட்கிறார் பகவான். முதல்ல அந்த கேள்வியை அவனுக்கு புரியல. அவர் கொஞ்ச நேரம் தடுமாறினார். ஆனா அந்த குரு கிருபை வேலை பண்ண ஆரம்பிச்சது மெதுவா. ஐ நோ ஹிம். தன் முன்னாடி ஒரு பென்சில் பிடிச்சுன்னு இந்த பென்சிலை பார்க்கறேன்னு நான் தானே பார்க்கறேன் அப்படிங்கிறார். அந்த நானும் உனக்கு தெரியுமா? ஒரு ப்ரொஃபவுண்டு க்வெஸ்சன். அதுவும்
அதை அனுபவிச்சவா கேட்கிற போது அது அப்படியே ஹிருதயத்துக்கு சென்டர். அதை பார்க்க 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 உற்று பார்க்க உள்ள உற்று பார்த்தோமானால் இந்த அகங்கிறது உடம்பு இல்லை, மனம் இல்லை, புத்தி இல்லை, அகங்காரமும் இல்லை அப்படின்னு விளக்கி 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 அதுக்கு எல்லையே இல்லாம அகண்டமான பூர்ணமான ஒரு இருப்பு சாந்தி எல்லையறத்தான் ஒளிரும் அங்க அகண்டமான போதம் அங்க பிரகாசிக்கும். பிரகிருதி விகிருதி பின்னஹ சுத்த போதஸ்வபாவ சதசதிதம் அசேஷம் பாசையன் நிர்விசேஷ விலசதி பரமாத்மா ஜாக்ரதாதிஷ்வவஸ்தாசு அஹம் அஹமிதி சாக்ஷாத் சாட்சி ரூபேண புத்தேஹி. பரமாத்மா அப்படிங்கிறார் பகவத் பாதர், சந்தேகமே படாதேப்பா. பரமாத்மா விலசதி அகம் அகமிதி. பரமாத்மா வந்து ஜீவாத்மா இல்ல, அது அது ஜீவாத்மா மாதிரி தோற்றம் அளிக்கிறதே தவிர அது ஜீவாத்மா இல்ல. விலசதி பரமாத்மா ஜாகிரதாதிஷு அவஸ்தாசு அகம் அகம் இது சாட்சாத் சாட்சி ரூபேண புத்தேஹே. ஜாகிரத் சொப்பனம் சுஷுப்தி மூன்று நிலைகளிலும் மாறுபடாம அகம் அப்படின்னு இருக்கே, நான் அப்படின்னு இருக்கே, அந்த நானோட ஸ்வரூபத்தை பார்க்க அந்த நான் எந்த உபாதி கிட்டையும் சம்பந்தமில்லாத எல்லையில்லாத சிதாகாசமாக ஒளிரறது. அதான் நேத்திக்கு நாம அகம் ஒளிர் ஆத்மதேவன் பதம் அப்படின்னு. பிரம்மைவாஹம் இதம் ஜகச்ச சகலம் சின்மாத்திர விஸ்தாரிதம் சர்வம் செய்தத வித்யா திரிகுணயாசேஷம் மயா கல்பித்தம் இத்தம் யஸ்ய திருடாமதிஹி சுகதரே நித்யே பரே நிர்மலே. இப்படி திருஷ்யத்திலிருந்து மனசை கழட்டி திருக்ரூபமாயிருக்கிற அதிஷ்டானத்தில் ஸ்வரூபத்தில் யார் இருத்தினானோ நித்தியே பரே நிர்மலே, நித்தியமான நிர்மலமான ஸ்வரூபத்தில் இருந்துட்டானால் சண்டாளோஸ்து சதுத்விஜோஸ்து. அவன் சண்டாளனா இருக்கட்டும் பிராமணனா இருக்கட்டும் குரு இத்தியேஷாமனீஷாமம் அவனுக்கு தெரியும். அப்பா அவன் வஸ்துவை கண்டவன். தமிழ்ல ஒரு சொல்லுவா, கண்டவம் பேச்ச கேடுப்பா, கண்டவம் பேச்சையெல்லாம் கேட்காதே. பொருளை உணர்ந்து தான் அதில் இருந்தவன் சண்டாளனா இருக்கட்டும் பிராமணனாவோ ஸ்திரீயாவோ புருஷனாவோ யஹ் கஷ்சித் பவது, யாரு வேணுமானா இருக்கட்டும், அந்த தத்துவஜானி பிரம்மனிஷ்டனாக ஆத்மானுபவத்தை அடைஞ்சவனாக இருந்தானால் அவன் குருஹு. அவன் கிட்டே இருந்து போய் பிக்ஷா பாத்திரத்தை எடுத்து அவங்கிட்ட போய் நில்லு அப்படிங்கிறார் வாசிஷ்டத்துல. வசிஷ்டர் ராமர்கிட்ட சொல்றார், ஹே ராமா, ஒரு ஞானி வந்து சண்டாள தெருவில் இருக்கான்னு தெரிஞ்சா கையில பிக்ஷா பாத்திரத்தோட போய் நில். வரம் ஷராவஹஸ்தஸ்ய சண்டாளாகார வீதிஷு பிக்ஷார்த்தம் அடனம் ராம ந மௌர்க்கியகத ஜீவிதம். அஜ்ஞானியா இருந்துடப்படார், அங்க போய் கையில வந்து பிக்ஷா பாத்திரத்தோட நில். அந்த ஞானம் எங்கிருந்து கிடைக்குமோ அங்கிருந்து எடுத்துக்கும். கையில இருக்கிற ரத்ன மோதிரம் டிரைனேஜ்ல விழுந்துட்டு விட்டுட்டு போயிடுறோமா? எடுத்து விடுறோம் எப்படியோ இல்லையா? அந்த மாதிரி விலை பிடிச்ச வஸ்து எங்க இருக்குன்னா நாம பாக்குறோம், எந்த இடத்துல கிடக்குன்னா பாக்குறோம். அது பூர்ணமா இருக்குன்னு எப்ப நீ பாக்குறையோ அந்த பூர்ணத்துவத்தை பிக்ஷைக்கணும். அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹி. இந்த ஞானத்தை பிக்ஷை கேட்டு வாங்க அப்படின்னு பகவத் பாதாள் வந்து இந்த இரண்டாவது ஸ்லோகத்துல வந்து அகம் பிரம்ம அப்படிங்கிற மகாவாக்கிய அர்த்தத்தை சொன்ன. இந்த மகாவாக்கிய ஞானம் எப்படி வருதுன்னா ஒரு சத்குரு வந்து நீ அதுவே அப்படின்னு உபதேசம் பண்றப்போ
நான் அது அப்படின்னு உணர்ந்தவனுக்கு முன்னாடி ஒரு முன்னிலை வந்தால் ஒரு செகண்ட் பர்சன் வந்தா அவனோட ஞானம் கலையல. அந்த செகண்ட் பர்சனும் இதுவே தான் தத்துவம். சஸ்வன்னஸ்வரமேவ விஸ்வமகிலம் நிஷித்ய வாசா குரோ நித்யம் பிரம்ம நிரந்தரம் விமர்சதாம் நிர்வியாஜ சாந்தாத்மனாம் பூதம் பாவிச்ச துஷ்கிருதம் பிரதஹதா சம்விம்மயே பாவகே பிராரப்தாய சமர்ப்பிதம் ஸ்வவபுஹு இத்யேஷா மனீஷா மம. சஸ்வன்னஸ்வரமேவ விஸ்வமகிலம் நிஷித்ய. அந்த ஞானத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கு முதல் ஒரு தகுதி யோக்கியதை என்ன அப்படின்னா, நஸ்வரமேவ விஸ்வமகிலம், இங்க எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது, நாசமாகாத பொருள் வெளியில உலகத்துல எதுவுமே இல்லை, எல்லாம் நீங்க உலகத்தை பாருங்கோ, பெரிய பெரிய பொசிஷன்ல இருந்தவெல்லாம் விழுந்துடுறோம். பாகவதத்துல துவாதச ஸ்கந்தத்துல சுகாச்சாரியால் சொல்ற வேர்ல்ட் ஹிஸ்டரி புக்ல ஃபர்ஸ்ட் பேஜில் அந்த ஸ்லோகத்தை போடணும். இவ்வளவு ராஜாக்கள் கதைகள்லாம் நான் சொன்னேனேப்பா, கதாமாத்திராவசேஷிதாக அவெல்லாம் கதை சொன்னேனே, இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, வச்சோ விபூதிஹி, இந்த இவா கதைகள்லாம் கதாயுமாஸ்தே கதிதா மஹீயசாம் விதாய லோகேஷு யசஃப் பரேயுஷாம். உலகத்துல ஃபேம் விட்டுட்டு அவ ஃபேமை பத்தி நம்ம பேசின்னு இருக்கோம், அவெல்லாம் போய் சேர்ந்தாச்சு, எதுக்கு இந்த கதையெல்லாம், இவ்வளவு ராஜாக்கள் கதையெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா, அவெல்லாம் செத்து போயிட்டாப்பான்னு சொல்றதுக்கு தான் சொன்னேன். எல்லாம் போயிட்டான். விஜான வைராக்கிய விவக்ஷயா விபோ வச்சோ விபூதி நது பாரமார்த்தியம். அவ வாழ்க்கையெல்லாம் ஐடியெல்லாம் எடுத்துடாது. They have proved to you the futility of hunting wealth, position, fame. எதுவும் ஆகணும் பார்க்குறோம் நம்ம இல்லையா, எதுவும் ஆகணும். ஃபேமஸ் ஆனா பெருசுன்னு நினைச்சுக்கிறோம். வேதாந்தம் எல்லாம் படிக்கிறது எதுக்குன்னா ஃபேமஸ் ஆகிறது. யாரோ சொன்னா, ஒரு வேதாந்த கோர்ஸ் நடத்தினா கொஞ்ச நாள் அந்த குருவுக்கு வெறுத்து போயிடுது, ஏன்னா சிஷ்யெல்லாம் படிக்க வரா, எதுக்கு நான் படிச்சுட்டு அமெரிக்காவில் போய் லெக்சர் கொடுக்கணும். சம்சாரத்தை உபரமம் பண்ணி சாந்தி கொடுக்கக்கூடிய தேவதைகள் கூட ஆசிரமம் ஆசைப்படக்கூடிய இந்த வேதாந்த விஞ்ஞானம் 5-star ஹோட்டல்ல போய் லெக்சர் கொடுக்கறதுக்கா? குணமேது மரியாத லௌகிகர் முன்னால போய் குப்பையில போய் ரத்னத்தை போடுற மாதிரி இது போடணும்க்கா? முமுக்ஷுத்வம் இல்லாதவர்களுக்கு இதை போய் அதோட ஃபார்மை மாத்தி மேனேஜ்மெண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வேதாந்தா இல்லையா? வேதாந்தா வாஸ்தவத்தில் என்ன பண்ணணும், பர்சனாலிட்டி எரேஸ் பண்ணிவிடும். அதை போய் நம்ம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் வேதாந்தா இப்படி போட்டால் தான் எல்லாருக்கும் நம்ம அதுக்கு ஒரு வியாக்கியானம் வேறு என்னன்னா, இப்படி போட்டால் தான் எல்லாரும் அவனுக்கு புரியுன்னா, நீ வேதாந்த ஏன் சொல்கிற சினிமா சொல்ல, கொஞ்சம் கூட நல்லா புரியும். ஷார்ப்பா இருக்கும் இல்லையா? பகவத்பாதால் கொடுத்த தீட்சை, அவர் சொல்ற உலக்கையால அடிங்கிறார், மோக முத்கரம், முத்கரம்னா பெசில், விப், ஸ்பிளாஷ் த ஹெட் ஹார்ட் வில் ஓபன், ஸ்மாஷ் த ஹெட் ஹார்ட் வில் ஓபன். மண்டை உடைச்சாதான் ஹிருதயம் தர்க்குமாவும். இந்த வேதாந்த விஞ்ஞானம் வரணுமானா உனக்கு தகுதி வேணும். தகுதி என்ன? நஸ்வரமேவ விஸ்வமகிலம், வெளியில இருக்கிறதெல்லாம் துன்பத்தை கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு எப்ப வந்து யூ ரெகனைஸ் இட்,
निश्चय निश्चय वाचा गुरु गुरु मुना श्लोक सब पे वे साधारण निश्चित वाचा गुरु चेतिका गुरुओड़ वाकनाल लोकम नश्वरम गुरुओड़ वाक लोकम नश्वरम लोकम नश्वरम उन्नो विवेकों विवेक वैराग्यम दुखानी आलोक्य जंतु मुदित विवेकोहम आचार्यवर्याद लब्ध्वा त्वद्रूप तत्त्वम गुणचरित कथाति उद्भवत् भक्ति भूमाम मायामेनाम तरित्वा परम सुखमये त्वत्पदे मोदिदाहे तस्यायं पूर्वरंगः पवनपुरपते नाशयाशेष रोगान எல்லாம் துக்கம் துன்பம் 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 அப்படின்னு தெரிஞ்சுங்கடா எல்லாம் அழிஞ்சு போயிடுறது என்னதான் அடைஞ்சாலும் நசிச்சு போயிடு. தாய்மான் ஒரு பாடுற பெரிய சக்கரவர்த்தி பெரிய சந்தன கட்டையில போட்டா பாதி எரிஞ்சுட்டு இருக்கிறது உடுத்தின் இருக்கிற பட்டை உருவி பரட்டி போட்டோம் எரிஞ்சு போயாச்சு. ரொம்ப வேர்ல்டு இந்தியாவிலேயாவது பரவாயில்ல வேர்ல்ட் இஸ் ஃபேமஸ் வால்டேர்னு ஒரு ரைட்டர் அந்த ஊர்ல ஒரு ஃபேம் ஒரு கதை என்னன்னாக்கா ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவளோட வஸ்திரத்தோட பீஸ் கிடைச்சதானா வாழ்க்கை ரொம்ப பாக்கியம் அப்படின்னு நம்பிக்கையா அதனால இவருக்கு ஒருக்கா கூட நேக்கடா இல்லாம ரயில்வே ஸ்டேஷன் போக முடியாது வீட்ல இருந்து வெளியில இறங்க இருக்கிறவங்கலாம் வஸ்திரத்தை எடுத்துன்னு போயிடும். அவ்வளவு ஃபேமஸ் ஆனவர் செத்து போனப்புறம் நாலு நாளுக்கு அப்புறம் அசலாத்துக்காரன் நாட்டம் அடிச்சதுன்னுட்டு அவரும் அவ அத்த நாயுமா எடுத்துன்னு போனா எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஃபேமஸ் ஆனவாள் எல்லாம் பாருங்கோ பெரிய பெரிய ப்ராடிஜி எல்லாம் பாருங்கோ யூ டிஸ்பிளே சோ மச் பவர் இன் த வேர்ல்ட் பட் இன்வர்ட்லி அது ஒன்றும் நிம்மதியை கொடுக்கல. அதுக்கு பதிலா நிம்மதியா ஏதோ வாழறதுக்கு ஒரு உபாயம் இந்த மகாராஷ்டிரா சந்துக்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு குத்தியா இருக்கான் ஒரு டெய்லரா இருக்கான் ஒரு பலசரக்கு வியாபாரியா இருக்கான் ஒரு தோட்டியா இருக்கான் வேலையை கூட விடலாமா சன்னியாசம் கூட எடுத்துக்கல எதையோ பண்ணி சரீரத்துக்கு உபாயத்துக்கு ஏதோ வாழறதுக்கு எல்லபசே நிஜ கர்மோ பாத்தம் வித்தம் தேனவினும் அது சரீரத்துக்கு நிர்வாகத்துக்கு இருக்கு உள்ள அப்படி நிம்மதியா அதுதானே அதுதான் இந்தியா வந்து உலகத்துக்கு கொடுக்கறது. வெளியில இருக்கிற பவர் டிஸ்பிளே ரோடு இறங்கி பாருங்க நடக்க முடியாம ஆக்கியிருக்கோம் நாம ஆல் பொல்யூஷன் ரோட்ல இறங்கி நடக்க முடியல எங்கேயும் போக முடியல கேட்டா நம்ம வந்து சிவிலைஸ்ட் ஆயிண்டே இருக்கோமாம் இப்படியே சிவிலைஸ் ஆனா எங்க போறோம் தெரியல. அந்த பவர்ல இருக்கிற ஃபெய்த் அவ்வளவு பெரிய பைத்தியம் எங்கேயோ ஒரு பொசிஷன்ல உட்காந்துக்கணும் எப்ப பார்த்தாலும் ரிஷிகள் சொன்னா